மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அன்பான கிருபையில் வார்த்தையினர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை பொருந்திய நாமத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய செய்தி எதை பற்றியதாக இருக்கிறது என்று பார்த்தோமானால், பாவங்களை மன்னிப்பது அல்லது பாவங்களை மூடுவது, இதை பற்றி பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். பாவ மன்னிப்பு அல்லது பாவங்கள் மூடப்படுவது. சங்கீத புஸ்தகத்துல 32 சங்கீதம் 1 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதமாகிய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, யாருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்களெல்லாம் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நம்முடைய இலக்கு, நம்முடைய பிரயாசம் பாவ மன்னிப்பு என்பதை குறித்து இருக்க வேண்டும். எப்படியெல்லாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அல்லது மூடப்படுகிறது என்பதை குறித்து வேத வசனம் சொல்லுகிறதை தியானிப்போமானால், முதலாவது பாவங்களை மன்னிக்கவும் பாவங்களை மூடுவதற்கும் சர்வ அதிகாரமும் படைத்தது நம்முடைய தேவன் ஒருவரே. நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கோ அல்லது மூடுவதற்கோ சகல அதிகாரமும் படைத்தவர் தேவனே. பாருங்க, 85 சங்கீதம் 2 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடி நீர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, என கருமையான நேயர்களே, பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது, நமது தேவன், இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரே அக்கிரமத்தை மன்னித்து பாவங்களை எல்லாம் மூடக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு நாமே பாவ மன்னிப்பை கொடுத்து கொள்ள முடியாது. ஒரு தப்பு செய்கிறேன், அதை நினைத்து வருந்துகிறேன், நான் மன்னிப்பு பெறுவது கிடையாது, எனக்குரிய அந்த கணக்கிலே நான் பாவம் செய்ததற்கான தண்டனை விளைவு அங்கே தான் இருக்கும். ஆனால் இதை மன்னிக்க அல்லது இதை மூடுவதற்கான சர்வ வல்லமை படைத்தவர், நம்மை படைத்த தேவன் ஒருவரே தெளிவாக சொல்லுகிறது, உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடி நீர். ஸோ பாவ மன்னிப்பு கடவுளிடம் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் அவர்கிட்ட தான் இதற்கு என்ன வழி என்பதை நாம் அறிந்து தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். ஸோ அவருடைய வார்த்தையில் தான் இதை தேடி நாம் அதற்கேற்றாற் போல நம்முடைய வாழ்வியலை, அந்த பாவ மன்னிப்பு பெறுவதற்கான வழிமுறையை நாம் கண்டறிய வேண்டும். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, சில வாக்கியங்கள் இந்த பாவங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெற என்ன செய்யலாம், மன்னிப்பு பெறுவதற்கு அல்லது மன்னிப்பை தருவதற்கு சர்வ அதிகாரம் படைத்தவர் தேவன் ஒருவரேன்னு பார்த்தோம். அப்படியானால் என்ன செய்தால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அல்லது மூடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 4:8 இவ்வாறாக சொல்லுகிறது, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். பிரியமானவர்களே, அன்பு கூறுவது என்பது திரளான பாவங்களை மூடக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பாவங்களை மூடும் வல்லமை பொருந்தியது அல்லது அதற்கு அந்த தன்மையுடையதாக இருக்கிறது. அதனால் எவ்வளவுக்கு அதிகமாக யாரிடத்தெல்லாம் அன்பு கூற முடியுமோ அவர்களிடத்தெல்லாம் அன்பு கூறுவோம். அன்பு அவர்கள் செய்த பாவங்களை நாம் நினையாதபடிக்கு அது கவர் பண்ணக்கூடியதாக இருக்கிறது, மூடக்கூடியதாக இருக்கிறது. பாவங்களை மன்னிக்க அவைகளை மூடுவதற்கு சர்வ அதிகாரம் படைத்தது தேவன் தான். ஆனால் நம்முடைய சில குணங்கள் அந்த தேவனை செயல்பட வைக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் அன்பு கூறுவது திரளான பாவங்களை மூடக்கூடியதாக இருக்கிறது. யாக்கோபு 5:20 பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை காப்பாற்றுறோம்னு வைங்களேன், அதாவது பாவத்தில் விழுந்தவங்களை நாம் அவர்களை கன்வெர்ட் பண்ணுறோம்னு வைங்களேன், சரியான வழிக்கு அவர்களை நடத்துகிறோம் என்று வைங்களேன், அப்பொழுது பாவங்கள் மூடப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது. தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். பிரியமானவர்களே, நாம
பாவ மன்னிப்புக்கான ஏஜென்ட்ஸாக இந்த உலகத்தில் செயல்பட முடியும். அதை பார்க்குறோம். நமக்கு பாவம் மன்னிக்கிற அதிகாரம் கிடையாது. ஆனால் தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று ஒருத்தன் வந்து வழி தப்பி போயிட்டான், தவறான வழியில் போயிட்டான், தீமையான காரியங்களை செய்ய ஒப்பு கொடுத்துட்டான்னா அவனை அதிலிருந்து காப்பாற்றுறோன்னு வைங்களேன், நல்வழிப்படுத்துகிறோம் என்று வைங்களேன். அப்போ நாம் எந்த ஏஜெண்ட்டாக மாறுகிறோம்னா அவர்களை ரட்சிக்கிறதற்கான ஒரு உதவுகிற ஏஜெண்ட்டாக நாம் மாறுகிறோம், ஒரு நபராக மாறுகிறோம். திரளான பாவங்களை மூடுவதற்கு நாம் ஒரு காரணமாக மாறுகிறோம். அப்போ பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் மூடப்படுவதற்கும் இந்த உலகில் நம்மை பரமபிதா வைத்திருக்கிறார். அதற்கு அன்பு கூற வேண்டும், அதற்கு தீய வழியிலிருந்து ஒருவரை நல்வழிப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, சங்கீத புஸ்தகத்தில் 32:5 பாவங்கள் எவ்வாறு மன்னிக்கப்படுகிறது அல்லது மூடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவ தோஷத்தை மன்னித்தீர். எப்பொழுது ஒரு நபர் தன்னுடைய பாவங்களை உணர்ந்து தேவ சமூகத்திலே அதை கன்ஃபஸ் பண்ணுறாரோ, அறிக்கையிடுகிறாரோ, அப்பொழுது கடவுள் மனதிறங்கி அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதற்கு மன்னிப்பை அருளி செய்கிறார். அப்போ எப்போ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது? ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கும் பொழுது ஒருவர் தன் பாவங்களை உணர்ந்து அவைகளை தேவ சமூகத்தில் அறிக்கையிடும் பொழுது, பிரியமானவர்களே, நாம் மன்னிப்பு பெறுகிறோம், இரக்கம் பெறுகிறோம், நம் பாவங்கள் மூடப்படுகிறது. ஆனால் ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு நபராக இருக்கும் பொழுது அவர்களுக்கு வேத புஸ்தகம் சொல்லுகிற வழிமுறை என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பனையான அந்த ஞானஸ்தானத்திலே, திருமுழுக்கிலே அவர்கள் பாவ மன்னிப்புக்கென்று கீழ்ப்படிந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்து அறிக்கையிடும் பொழுது, தேவ சமூகத்திலே மன்னிப்பு பெறும் பொழுது அது அவர்களுக்கு கிடைக்கிறது. பிரியமானவர்களே, பாவங்களை மன்னிக்கிற அல்லது மூடுகிற சர்வ வல்லமை படைத்தவர் நம்மை படைத்த கடவுள் என்று பார்த்தோம். நாம் எவைகளை செய்யும் பொழுது அந்த பாவ மன்னிப்பை கடவுள் கொடுப்பதை நாம் பெற்று மற்றவர்களுக்கு தர முடியும் அப்படின்றத பார்க்கும் பொழுது அன்பு கூற வேண்டும் பார்த்தோம். ஒருவரை தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து நல்வழிப்படுத்தும் பொழுது நாம் பாவ மன்னிப்பை மார்க்கத்தை அவர்களுக்கு பெற்றுத்தருகிறோம் என்று பார்த்தோம். அதே போல நாம் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது கடவுள் நமக்கு மன்னிக்கிறவராக, அவைகளை மூடுகிறவராக இருக்கிறார் என்று பார்த்தோம். இதை தொடர்ந்து சிலர் மனிதர்களை வேதாமத்தில் நம்ம பார்த்தோம்னா அவங்க தங்களுக்கு தாங்களே பாவங்களை மறைத்து கொள்ளுகிற வேலையை பார்த்தாங்க. இது ஆபத்தானது. தன்னுடைய பாவங்களை வெளியில தெரியாம நான் மறைத்து விடுவேன், நான் அவைகளை மூடி வைத்துக் கொள்வேன், அது ஒருவரும் கண்டுபிடிக்க முடியாது என்ற நிலையில் சிலர் வேதாமத்தில் செயல்பட்டிருக்கிறாங்க. அவர்களை பற்றி பார்க்கும் பொழுது யோபு 31:33 ஆதாமை பற்றி அங்கே சொல்லப்படுகிறது. நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒழித்து வைத்தேனோ, யோபு சொல்லுகிறார். அப்போ எப்படிப்பட்ட பெயர் இங்கே ஆதாம் எடுத்திருக்கிறான்னு பாருங்களேன். நான் ஆதாமை போல என்னுடைய மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒழித்து வைத்தேனோ. ஆம் பிரியமானவர்கள், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். அது முதல்ல செய்தது யாருன்றது வேற. ஏவாள் செஞ்சாங்க, அதே நிலையை தான் ஆதாமும் எடுத்தார். ரெண்டு பேரும் சேர்ந்து கடவுளுக்கு விரோதமாக செயல்பட தீர்மானித்து தங்கள் பாவங்களை தங்களை படைத்த கடவுளிடமிருந்தே மறைத்து விடலாம் என்று எண்ணி அவர்கள் போய் ஒளிந்து கொண்டார்கள். கடவுளால் கண்டுபிடிக்க முடியாது என்று எண்ணினார்கள். அதைத்தான் இங்கே யோபு குறிப்பிடுகிறார். நான் அப்படி ஒழித்து வைத்தேனோ என்று சொல்லி ஆதாம் தன் பாவங்களை ஒழித்து வைத்து விடலாம் என்று எண்ணினான். அது மட்டுமல்ல, காயினை பற்றி பார்க்கிறோம். ஆதியாகமம் 4:4 தன் சகோதரனை கொலை செய்தான். கடவுள் அதை அறிந்து வந்து அவனிடத்திலே அவன் உணர்ந்து கொள்வான் என்று கேட்டார். நான் அவனுக்கு காவலாளியோ, அவனை பற்றி என்னிடம் ஏன் கேட்கிறீங்க அப்படின்னு இந்த காயின் கேட்டான் தேவனிடத்தில். அப்போ தன் பாவங்களை மறைக்க முற்பட்ட நபர்களிலே ஆதாமை தொடர்ந்து இந்த காயினும் நின்றான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதை போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகானை பற்றி பார்க்குறோம். யோசுவாவின் புஸ்தகத்தில் அந்த விலையுயர்ந்த சால்வைகள் எல்லாம் ஒழித்து வைத்துட்டு அதை வந்து யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு குழி தோண்டு புதைத்து வைத்தான் அல்லவா. ஆனால் அவன் நிமித்தமாக அநேகர் என்று மடிந்து போனார்கள். அந்த போரில் தேவனால் கைவிடப்பட்டவர்களைப் போல அவர்கள் செத்தார்கள். பாவம் எப்படிப்பட்ட விளைவுகளை கொண்டு வருன்றது பாருங்கள். ஒரு நபருடைய பாவம் சுற்றி இருக்கிற அநேகருக்கு ஆபத்தை உண்டு பண்ணும். அதனால தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம குடும்பத்தில், நம்முடைய சபையில், நம் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் இருக்க வேண்டும். ஒரு பஸ் டிரைவர் பாவம் செய்கிறான்னு வைங்களேன்,
தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறாரு. ஒரு கார் டிரைவர் அப்படி செய்கிறாருன்னு வைங்களேன், ஒரு வாகனம் ஓட்டுகிற ஒரு வேன் டிரைவர் அப்படி செய்கிறாருன்னு வைங்களேன், அவர் மட்டுமா மறித்து போவார்? இப்போ பாவம் கொடிய விளைவுகளை கொண்டு வரும். சரீர மரணம் மட்டுமல்ல, அது செய்கிற நபருடைய ஆத்மாவை அது அழிவுக்கு நேராக இட்டு சொல்லும். பிரியமானவர்களே, ஆகான் செய்த பாவம், அவன் பாவம் செய்தது மட்டுமல்ல, அதை மறைத்து வைத்து யாரும் கண்டுபிடிக்க முடியாது என்று நினைத்தான். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறவர். அவர் எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். மனிதன் பார்க்கிற விதமாக அவர் பார்க்கிறவர் அல்ல. அவருடைய பார்வை எந்த எக்ஸ்ரே எந்த ஸ்கேன் எல்லாவற்றிற்கும் மேலாக துல்லியமானதாக இருக்கிறது. எண்ணங்களை ஊடுருவி செல்லக்கூடியது கர்த்தருடைய பார்வை. நாம் உருவேற்படும் நாள் முதற் கொண்டு அறிந்தவர் அவர். நாம் எப்போ உருவாவோ, நாம் எப்படி இருப்போம், என்ன செய்யணும், எப்படி எல்லாமே அறிந்தவராக இருக்கிறார் அவர். அப்போ அப்படிப்பட்டவருக்கு விரோதமாய் மறைத்து விடலாம் என்று இந்த ஆகான் நினைத்தான். அந்த இஸ்ரவேல் ஜனம் அல்லது அந்த இஸ்ரவேல் போர் வீரர்கள் அன்றைக்கு அநேகர் அவர்கள் மறிக்க நேர்ந்தது அவனுடைய பாவத்தின் நிமித்தம். மேலும் பிரியமானவர்களே, வேத புஸ்தகத்தில் இதை போன்ற அநேகரை பற்றி நாம் பார்க்க முடியும். நமக்கு நன்கு தெரிந்த தாவீதை பற்றி பார்க்கும் பொழுது, அவன் உரியாவின் மனைவியை தனதாக்கி கொண்டு பாவம் செய்கிறான் என்று பார்க்கிறோம். அந்த பாவத்தை குறித்து எண்ணமற்றவனாய் இருந்தான் அல்லது அவன் மறைக்கக்கூடியவனாய் இருந்தான். ஆனால் தீர்க்கதரிசி வந்து கர்த்தருடைய வார்த்தையினாலே அவனுக்கு அதை உணர்த்திய போது அதை உணர்ந்து கொண்டான். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ கடவுளுடைய இரக்கத்தை பெறுவான். தாவீது அங்கே உணர்த்தப்பட்ட பொழுது அதை குறித்து தேவனிடத்திலே வருத்தப்பட்டு அவன் ஒப்புரவானான் என்று நம்ம பார்க்கிறோம். யூதாஸ் கர்த்தரோடே நம்முடைய ஆண்டவரோடனே இருந்த ஒரு நபர். ஆனால் அவன் செய்ய போகிற பாவத்தை அல்லது அவனுடைய தீய குணத்தை மறைத்ததினாலே அவனுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக மாறியது என்பதை நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் ஆதி திருச்சபையில் அனனியா சப்பிராளை பற்றி பார்க்கிறோம். தங்களுடைய பாவத்தை மறைத்தார்கள் தேவனுடைய மனுஷனிடத்தில். அவர்களுடைய நிலை ரொம்ப பரிதாபமாக மாறி மறித்தார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாவங்களை மறைக்க நாம் முற்படாமல், பாவங்களை மன்னிக்கவும் அவைகளை இல்லாமல் செய்கிறவருமாகிய தேவனிடத்திலே நாம் போய் ஒப்புரவாகும் பொழுது, நம்முடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பரலோகத்திற்குரியவர்களாக நாம் மாறுகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் கேட்ட வார்த்தைகளைப் போல பாவங்களை மன்னிக்கவும் மறக்கவும் அல்லது அவைகளை மூடவும் வல்லமை உள்ளவராக இருக்கிற நம்முடைய தேவனிடத்திலே நம்முடைய நிலையை குறித்து உண்மையான தன்மையை வெளிப்படுத்துவோம். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, இன்னும் நீங்கள் ரட்சிக்கப்படும்படியாக பாவ மன்னிப்பை பெறாதவர்களாக இருப்பீர்களானால் வேத புஸ்தகம் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவருடைய பாடு மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலின் சாயலிலே திருமுழுக்களே நம்முடைய பாவ மன்னிப்பு கன்று அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்படுகிற ரட்சிக்கப்படுகிற நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், எங்களிடத்திலே தொடர்பு கொள்ளுங்கள். அந்த வழிமுறைகளை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். கர்த்தராமே, நம்மை ஆசீர்வதிப்பராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு ஆத்மாவின் நீர் ஆசீர்வதியும் அவருடைய நிலைகளிலே அவர்கள் எங்களுக்கு இது நடந்தால் நன்றாயிருக்கும் என்று எதை குறித்து வேண்டுகிறார்களோ அது உமக்கு சித்தமானால் நீர் அருளி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தோப்பனே. எங்கள் பாவங்களிலிருந்து நாங்கள் மன்னிப்பை பெற்று பரலோகத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன். அப்படிப்பட்ட கிருபை எல்லாருக்கும் தர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244214141, 9244314141. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும். பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும்,
மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431 கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15 அரசரடி மதுரை 625 0016